Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம அடை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க, அரை கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க, அரை கப் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க, 1/3 கப் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் ஜவ்வரிசி, இது ஆப்ஷனல் தான், நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 5-6 மிளகாய் சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு லவங்கம், இதெல்லாம் நல்ல தண்ணியில் சேர்த்துக்கோங்க. ஒரு 7-8 பூண்டு, ஒரு 8 சின்ன வெங்காயம், இதை 3 hours ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் இதை எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைச்சிடக்கூடாது, ஒரு 95% அரைஞ்ச மாதிரி அரைச்சா போதும். இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பில, பெருங்காயம் ஒரு 1/4 teaspoon அளவு சேர்த்துக்கோங்க, மஞ்சள் ஒரு 1/4 teaspoon, உப்பு தேவையான அளவு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா மிக்ஸ் ஆனப்புறம் தோசை மாவுக்கு தேவையான பதத்தில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஹெல்த்தியான அடை தோசை மிக்ஸ் ரெடி. இப்போ நம்ம ஊற்றிடலாம். நார்மல் தோசை சுடுறத விட இது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிற நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நிறைய பருப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ரோட்டீன் நிறையா இருக்கும். எப்பயுமே இட்லி தோசையே சாப்பிட்றதுக்கு இது ஒரு சேஞ்சாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் சைடு நல்லா வெந்தப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு சூடான சுவையான ஹெல்த்தியான அடை தோசை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.